ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் பேர்ட்ஸ் வேர்ல்டு இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லவ் பேர்ட்ஸ் அண்ட் காக்டெயில் மொரவர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ லவ் பேர்ட்ஸ் அண்ட் காக்டெயில் வந்து வீட்டில் வளர்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க பட் ஆசைப்படுறது தப்பு இல்லை பட் அதுக்கேற்ற எவ் எந்த மாதிரி ஒரு கேஜ் செட்டப் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நிறைய பேர் இந்த பேர்ட்ஸ் வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த கேஜ் சைஸ் கொடுக்குறதுல நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க என்னன்னா ஒரு கே ஒரு பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஜ் சைஸ் கொடுக்கணும் அதோடைய ஃப்ரீ ஃப்ளை அந்த அந்த எந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு பேர்டு வந்து லைஃப் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அப்படி பார்த்தோம்னா லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து மினிமம் கேஜ் சைஸ் என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றைக்கு ஒன்று மேக்ஸிமம் ரெண்டுக்கு ஒன்றரை ஓகேங்களா அதுக்கு மேலே நம்ம கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மினிமம் ஒரு பேருக்கு நம்ம அந்தளவுக்கு கேஜ் சைஸ் கொடுத்தா மட்டும்தான் பேர்டு வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது காக்கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா காக்கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மூணுக்கு ஒன்றரை அப்படி இல்லைனா மூணுக்கு ரெண்டு ரெண்டு கேச்சஸ் கொடுக்கலாம் அதுக்கு மேலே உங்களுடைய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அதுக்கு மேலேயும் அதிகமாக தரலாம் ஏன்னா மினிமம் பார்த்திங்கன்னா காக்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ஆஸ்திரேலியன் பேர்டு ஓகேங்களா நம்ம கிளைமேட்டுக்கு அது செட் ஆகிறது ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பேர்டு பட் மோர் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம் பேர்டு வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை எப்படி கேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமான தேவை வேண்டியது பார்த்தீங்கன்னா கேஜ் செட்டப் கேஜ் செட்டப் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்டை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சிருக்கோம் நீங்கள் ரொம்ப கேஜ் சைஸில் வந்து பேர்டை போட்டுட்டு அதுக்கு நீங்கள் என்ன தான் ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து ஆக்டிவாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது மேக்ஸ்டு மேக்ஸ் சில பேர்ட்ஸ் வந்து சரியாக ஃபுட் எடுத்துக்காமல் கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டல்லாகிட்டு அதோடைய லைஃப் ஸ்பேனே பார்த்திங்கன்னா ஈஸியாக குறைஞ்சிரும் நீங்கள் எந்தளவுக்கு கேஜ் சைஸ் வந்து அதிகமாக தரீங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேர்டும் ஆக்டிவாக இருக்கும் பேர்டு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா பிரிஸ்க்காகவும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்போ வந்து நீங்கள் வளர்க்குற பேர்டுக்கு ஒரு 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 கம்ஃபர்ட் சோன் வரும் உங்கள்கிட்ட பேர்டு வந்து நல்ல லாங் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கேஜ் செட்டப்பில் பண்ணுற தப்புனாலே என்னாகுதுன்னா நிறைய டிசீஸ் வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வர சான்சஸ் இருக்குது தயவுசெய்து அந்த விஷயத்தை வந்து கத்திரிட்டு எல்லாரும் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம விஎஸ் sports வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்